ரிஷபராசிக்கு இந்த 2019 எப்படி இருக்கும்? இந்த 2019 ரிஷபராசி, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாள், அஷ்டம சனி காலே கஷ்டகாலக அப்படின்னு சொல்கிறது உண்டு. பொதுவாக வந்துட்டு சிரமங்கள் வரும்போது தான் அவளுக்கு என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறத ஒரு இயல்பாக சொல்லுவாள். அந்த மாதிரி அஷ்டம சனி அப்போது வரும்போது தான் அதோடய பெரிய துன்பங்கள் என்னங்கிறது தெரியும். ஆனால் ரிஷபராசிக்கு ஒரு பெரிய திடகாத்திரம், ஸ்திரராசின்னு சொல்லுவாள். ஸ்திரம்னா திடகாத்திரமான மனசு அப்படின்னு சொல்லுவாள். ஒரு காலை எப்படி ரொம்ப வேகமாக ஒரு காரியத்தை செயல்பட்டுறதோ அந்த மாதிரி வேகமாக செயல்பட்டுருப்பாள். சில நேரத்தில் அந்த காளையை கட்டி போடுறது வழக்கம் உண்டு. இந்த கட்டி போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அது முரண்டு பிடிச்சே இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். என்னடா அது? ஏன்னா அதோட இயல்பு என்னென்னா ரொம்ப வேகமாக மூவ் ஆகிறது, ரொம்ப வேகமாக போகிறது, எதையும் ஸ்ட்ராங்காக செயல்பட்டுறது. கட்டி போடும்போது அது காத்துட்டுருக்குமா, அதாவது அடுத்த நிலைக்கு வர்றது எப்போன்றது காத்துட்டுருக்கும். அந்த மாதிரி ரிஷபராசி ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உண்டான நல்ல நேரத்துக்காக காத்துட்டுருப்பீங்க. ஒரு காளையை கரெக்டாக கயிறு அவுத்து விட்டால் எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த மாதிரி நிச்சயமாக நீங்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா குரு பெயர்ச்சி, நடந்து முடிந்த குரு பெயர்ச்சி. குரு சாதகமாக இருக்கார். ஒவ்வொரு ஜாதத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லா கிரகம் நல்லாயிருக்கும், குரு நல்லா இருக்காது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் உங்களுக்கு குரு ஒரு சாதகமான பலனை கொடுக்கறது. அதனால் வேலை வாய்ப்பு, எதிரிகள் இருப்பா, தொடர்ந்து துன்பங்கள் கொடுத்துருப்பா, தொடர்ந்து ஒரு படி ஏறினா ரெண்டு படி சறுக்கும். ஆனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டேன். உங்கள் ஸ்திரராசி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயம் அடுத்த நிலைக்கு வரும். இதுக்கு குருவுடைய அனுகிரகமும் தெய்வீக அனுகிரகமும் கூடவே நிற்கும். நான் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க வரும்போது தானம் பண்ணுவாள், இது இயல்பாக அவளுக்கு உண்டான குணங்கள். வர வர தானம் பண்ணங்காட்டி தானம் புண்ணியத்தை சேர்க்கும், புண்ணியம் கஷ்ட காலத்தில் உதவும். ஆக இந்த 2019 நிச்சயமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அதுவும் இல்லாமல் குரு வரன் தேடி வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கு. என்னென்ன சாதிக்கணுமோ வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிந்த வரைக்கும் தைரியமாக பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.